எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ கேஜிஎஃப் பார்ட் ஒன் வந்தப்போ அந்த டைமில் நமக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள் அதே நேரத்தில் அந்த படத்தை சுற்றி இருந்தது. அண்ட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ரேஜாக மாறுச்சு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அந்த படம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய படமாக இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ எதிர்பார்ப்போட இங்கே இருக்குது. இது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமே பிரதானமாக பண்ணிக்கிட்டு எங்களுடைய படங்கள் மட்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவங்களுக்காக நான் பேச ஆரம்பித்து அண்டு இதை சரியாக வரணும் அப்படிங்கிறப்போ வெளி படங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ அது ஒரு இது படமாக எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அமைஞ்சது. இதில் முக்கியமாக நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புது ஒரு அக்கேஷனில் எல்லோரும் இருக்கிறப்போ புனித் ராஜ்குமார் சார் அவர் வந்து ஸ்போக் அவர் விஜய் சார்கிட்டையும் இவங்ககிட்டையும் சொல்லியிருந்தார். ஏன் பிரபு இருக்கார் அவருடைய பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, ஸோ இந்த நேரத்தில் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஹேவிங் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. வில் மிஸ் யூ சார். அண்டு இந்த படம் பொறுத்தளவுக்கு ஒரு நமக்கு எப்போவுமே பிரம்மாண்டத்து மேலே நமக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அந்த வகையில் அந்த நம்மளுடைய இந்த ரீசன்ட் டைம் லைனில் ஒரு சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு படத்துலேயும் அதை பண்ணுறப்போ அது அந்த படத்தை மட்டும் இல்லாமல் அது அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது ஒரு பிஸ்னஸை வந்து விரிவடைய செய்யும். அது பிஸ்னஸ் விரிவடைகிறப்போ அது மூலமாக நமக்கு நிறைய ஒரு நிறைய டெக்னாலஜிகள் உள்ளே கொண்டு வர ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய புது ஐடியாஸை யோசிக்கிற ஐடியா கிடைக்கும். அந்த வகையில் இதிலிருந்து இன்னொரு பக்கம் ராஜமௌலி சார் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தார். அண்ட் தென் பிரசாந்த் சார் அவர் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ஒரு எல்லார்த்தையும் ஒரு திக்குமுக்காடுற மாதிரி ஒரு பெரிய படத்தை இங்கே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இது எப்படி இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து வெவ்வேறு மொழி படங்களாக நம்ம இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக தான் நம்ம இன்றைக்கி உருவாகி வந்திருக்கோம். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது தெலுங்குலேருந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆரம்பித்து அது எல்லா என்டையர் இந்தியா முழுக்க அது ஒரு ஒரு மொழி படமாக ஒரு படமாக இந்தியன் ஃபில்மாக மாறுறது அது ரொம்ப மிக சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது மூலமாக நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மொழியை க்ரியேட் ஆகுது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான எஃபர்ட் ஒரு அது ஒரு மூணு மேஜர் என்டிட்டி அதுக்குள்ள ஒரு ஒரு தயாரிப்பாளர் அவ்வளவு காலம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கி அந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்தது அந்த காலகட்டத்துக்கு காத்திருந்து அந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் அதோடைய சப்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா நம்பிக்கைகளையும் அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் அந்த படத்தை முழுமையாக அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஒரு டைரக்டர். இந்த மூணு பெரிய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வர்றப்ப தான் அந்த படம் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக நமக்கு வருது. அது இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த வகையில் கேஜிஎஃப் டூ இன்றைக்கி ஏப்ரல் 14th வந்திருக்கு. அண்ட் அந்த படத்தை பார்க்குறப்போ அதில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டைலாகும் நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ நான் ஏன் எவ்வளோ பிரம்மாண்டத்தை யூஸ் பண்ணுறேன்னா படம் அப்படி இருக்குது, நீங்கள் பார்க்குறப்ப அதை உணர்வீங்க. ஸோ
Dream Arrow Pictures, we are so happy to present this film in the timeline. And April 14th release ஆகுது. தமிழ் ஆடியன்ஸுக்கு முக்கியமாக இது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஒரே நேரத்தில் ரெண்டு மிகப்பெரிய படங்கள், இட்ஸ் லைக் ஒரு லக்கி டைம். இந்த டைமில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சினாரியோ இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற ரெண்டு படத்துக்கும் என்னுடைய விஷஸை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு முக்கியமாக விஜய் சார் இங்கே வரல, ப்ரொடியூசர், அவருக்கு என்னுடைய நன்றி. அண்டு கார்த்திக், ஒரு ஒரு டீம் பார்க்குறப்போ அந்த டீமில் வந்து நாட் ஜஸ்ட் ஒருத்தர் இல்லை, அது ஒரு பெரிய டீமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க வந்து பண்ணுறது எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு டீமாக அவங்க இன்னும் நிறைய பெரிய படங்களை இங்கே கொடுக்கணும். அண்டு யஷ், இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து யூஆர் நாட் ஜஸ்ட் இப்போ ஒரு லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணல, நவ் யூஆர் ரெப்ரசன்டிங் த ஹோல் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய படமாக இருக்கும், இருக்கணும். அது அதை வரவேற்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இங்கேயும் உருவாகி இருக்குது. அண்டு பிரசாந்த் சார், நீங்கள் அடுத்தது தெலுங்கில் படம் பண்ணுறீங்க, ஸோ தமிழ்லேயும் நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணணும். ஸோ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.